மட்டே குறுக்கு. மட்டே குறுக்க பத்தி சொல்லணும்னா, இவர் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், கல்யாணம் ஆகிய ரெண்டு குழந்தைகளும் இருக்காங்க. வெளியில இருந்து பாக்குறப்போ இவர் ஒரு டீசென்டான ஃபேமிலி மேன் மாதிரி தான் தெரியும். ஆனா அவரோட ஃபேமிலிக்கும் அவரை சுத்தி உள்ளவங்களுக்கும் அவரை பத்தி தெரியாத ஒரு டார்க்கஸ்ட் சீக்ரெட் இருக்கு. அது என்னன்னா, அவர் ஒரு கேனிபல். குறுக்கோட பாஸ்ட் லைஃப் எடுத்து பார்த்தாக்கா, அவர் ஒரு ஆவரேஜ் ஃபேமிலியில தான் பிறக்கிறாரு. அவருக்கு சின்ன வயசா இருக்கிறப்பவே அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. குறுக்கோட ஸ்கூல் லைஃப்லனா எந்த ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்லா இருந்தாலும் குறுக்கோ தான் மத்த பசங்களை விட பயங்கர டேலண்டடா இருக்காரு. குறுக்கோக்கு ஒரு 13 வயசு இருக்கிறப்போ அவர் பக்கத்து வீட்டுல உள்ள ஒரு 11 வயசு பையனை கத்தியால பயங்கரமா தாக்குறாரு. இவர் இந்த மாதிரி தாக்குறத பாத்துட்டு அவங்க அப்பா அம்மா இவர ஒரு சைக்காட்ரி கிளினிக்ல சேர்க்கறாங்க. ஒரு மாசத்துக்கு மேல அந்த சைக்காட்ரி கிளினிக்ல தான் அவர் இருந்தாராம். அவர் அந்த சைக்காட்ரி கிளினிக்ல இருந்த டைம்ல டாக்டர்ஸ் அவருக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த டெஸ்ட்ல என்ன தெரிய வருதுன்னா, குறுக்கோக்கு ஆவரேஜ் ஹியூமனுக்கு இருக்கிற ஐக்யூ லெவலை விட அதிகமா ஐக்யூ இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு குறுக்கோ நார்மல் ஆயிட்டான்னு சொல்லி வீட்டுக்கும் அனுப்பிச்சிடுறாங்க. குறுக்கோவை வீட்டுக்கு அனுப்பிச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் குறுக்கோட டாக்டர் அவரோட கேஸ் ஃபைல சேர்த்த வச்சு பாக்குறப்போ, குறுக்கோ என்னதான் பெரிய இன்டெலிஜென்டா இருந்தாலும் அவனுக்குள்ள எப்போதுமே ஒரு சைக்கோ தூங்கிட்டு இருப்பாங்கிறத கண்டுபிடிக்கிறார். குறுக்கோக்கு கல்யாணம் ஆகினதுக்கு அப்புறமா சோக்கொழுங்குற ஒரு இடத்துல அவர் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ கேனிபம்னு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்றாரு. அந்த வெப்சைட்ல யாருக்காவது சூசைட் பண்ணி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா நீங்க கைசர் ஃபாரஸ்டுக்கு வாங்க, உங்களுக்கு வழியே தெரியாம நான் அவங்களை கொல்லுவேன்னு சொல்லி அவரு கொண்டு சாப்பிடறதுக்காகவே ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்றாரு. நிறைய மென்டல் டிப்ரெஷன்ல உள்ளவங்க, சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வெப்சைட்டை பார்த்துட்டு அவரை கான்டாக்ட் பண்ணிட்டு அந்த காட்டுக்கு போறாங்க. அந்த மாதிரி அந்த காட்டுக்கு போறவங்க எல்லாருக்குமே முதல்ல ட்ரக்ஸ் கொடுத்துட்டு அவங்களோட இதயத்துல கத்திய வச்சு குத்தி அவங்களுக்கு வழியே தெரியாம கொண்டுறாரு. கொன்னதுக்கு அப்புறமா அவங்களை துண்டு துண்டா வெட்டி அவர் எப்படி எல்லாம் சாப்பிடணும்னு நினைச்சாரோ அந்த மாதிரி எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு மீதியை ஃப்ரிட்ஜ்ல வச்சதுக்கு அப்புறமா அவர் கொன்ன தடையமே தெரியாம எல்லாத்தையும் எரிச்சிடறாரு. இப்படியே வழக்கமா குறுக்கோ பண்ணிட்டு இருக்காரு. ஆனா 2011ல மார்க்கஸ்னு ஒருத்தவர், எனக்கு நிறைய ஒர்க் ப்ராப்ளம் இருக்கு, யாராவது எனக்கு கொன்னு சாப்பிட்டுருக்கன்னு சொல்லி விளையாட்டுக்கு அந்த கேனிபல் வெப்சைட்ல ஒரு போஸ்ட் போடுறாரு. அதை குறுக்கோ பார்த்துட்டு, சரி நீங்க இந்த காட்டுக்கு வாங்க, நான் உங்களை கொன்னு சாப்பிடறேன்னு சொல்லி ரிப்ளை பண்றாரு. மார்க்கஸ் இதை பார்த்துட்டு, என்னடா இது, நம்ம சும்மா விளையாட்டுக்கு தானே போட்டோம், இவனா ரிப்ளை பண்றான், ஒருவேளை உண்மையாவே ஒரு கேனிபலா இருப்பானான்னு ஃபர்தரா குறுக்கோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் பேச ஆரம்பிச்சோடனே கடைசியா குறுக்கோ கொன்னு சாப்பிட்ட அந்த போட்டோ எல்லாத்தையுமே மார்க்கஸ்க்கு அனுப்புறாரு. மார்க்கஸ் இதை பார்த்து பயந்துட்டு உண்மையாவே இவன் கேனிபல் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸும் நீங்க பேசுற மாதிரி பேசி நாங்க சொல்ற டேட்டுக்கு நீங்க வரணும்னு சொல்லுங்க, உங்களுக்கு பதிலா நாங்க போய் அவனை புடிச்சிடறோம்னு சொல்லி சொல்றாங்க. மார்க்கஸும் போலீஸ் சொன்ன மாதிரியே பண்றாரு. போலீஸ் மார்க்கஸ் மாதிரி குறுக்கோ சொன்ன அந்த காட்டுக்கு போறாரு. அந்த காட்டுல குறுக்கோவை பார்த்ததுக்கு அப்புறமா இவர் தான் அந்த கேனிபல் கன்ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க எங்க டூரிசம் வந்திருக்கீங்களான்னு கேஷுவலா கேக்குறாரு. அதுக்கு குறுக்கோ, நீங்க தானே மார்க்கஸ், வெப்சைட்ல பேசின கேனிபல் நான் தானே, அவரே சொல்றாரு. அது கேட்டதுக்கு அப்புறம் போலீஸ் அவர்கிட்ட இருந்து கன் எடுத்து உங்களை அரெஸ்ட் பண்றோம்னு சொல்றாரு. ஆனா குறுக்கோ அதுக்கு சரண்டர் ஆகாம அவர்கிட்ட இருந்து கண் எடுத்து அந்த போலீஸே சொல்றாரு. இதை மறைஞ்சிருந்து பார்த்த போலீஸ் எல்லாமே குறுக்கோவை சுட்டு கொன்னுறாங்க. குறுக்கோவை சுட்டு கொன்னதுக்கு அப்புறமா அவர் கொன்னு எரிச்ச பாடி எல்லாம் யாரோடதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பாடி சாம்பிள்ஸோட டிஎன்ஏ எடுத்து செக் பண்றாங்க. அதை செக் பண்றப்போ ரீசெண்டா 2010ல காணாம போன எலனா லூசியோட பாடி தாங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் கொன்னது குறுக்கோ தான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்தரா குறுக்கோவோட வீட்டை செக் பண்றப்போ அவர் வீட்டுல உள்ள ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர்ல நிறைய பாடி பார்ட்ஸ் இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பாடி பார்ட்ஸ் அந்த ரெண்டு பொண்ணுங்களோட தான் இருக்குமான்னு அந்த பொண்ணுங்களோட டிஎன்ஏ வச்சு செக் பண்றப்போ எந்த பாடி பார்ட்ஸும் அந்த பொண்ணுங்களோட இல்லங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. சரி இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் யாரோட தான் இருக்குன்னு செக் பண்றப்போ 2009ல இருந்து 2011 வரைக்கும் 30க்கு மேல காணா போனவங்க எல்லாரையுமே இவர் தான் கொண்டு சாப்பிட்டுருக்காருங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. Yeah, she's got some nice long hair and you know that she's a bad chick. All the boys stare, can't help it, it's a habit. Clothes that she wears, short skirt and a jacket.